தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதுசாக கார் வந்து பழகிறவங்களுக்காக இருக்கட்டும், டிரைவிங் வந்து இப்போ தான் கற்றுக்குறீங்க, இல்லை இனிஷியலாக நீங்கள் எல்போர்ட் மாதிரி வச்சு நீங்கள் பழகிக்கிட்டு இருக்கீங்க, அந்த மாதிரி டிரைவிங் பழகிறவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வண்டி ஓட்ட பழகிறதுக்கு தேவையான அடிப்படை கான்செப்ட், அது மட்டும் இல்லாமல் மிக முக்கியமான சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் என்னென்ன நம்ம எடுத்துக்கணும் அப்படின்றத இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம டிரைவிங்க்கு நம்ம ஃபர்தராக வீடியோஸ் வந்து இனிமேல் வர்ற நாட்களில் போடுவேன். இதில் வந்து முக்கியமாக நீங்கள் மெயின்டைன் பண்ணி செய்ய வேண்டிய முக்கியமான விஷயங்கள், டிரைவிங் பண்ணுறதுக்கு உண்டான செட்டிங், அதாவது டிரைவிங் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்னென்னதை டீட்டெயிலாக இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இப்போ வண்டி நீங்கள் பழகிறீங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டும் போது, எந்த காராக வேணால் இருக்கலாம், நீங்கள் வந்து ஒரு டிரைவிங் இனிஷியலாக இப்போ பழக ஆரம்பிச்சுட்டு இருக்கோம், இல்லை கற்றுக்கிட்டு இருக்கோம், இல்லை டிரைவிங் ஸ்கூல் போயிட்டு நம்ம வீட்டில் இருக்கிற கார்லாம் பழகிக்கிட்டு இருக்கோம், இந்த மாதிரி யாருக்கு எந்த விஷயம் நீங்கள் டிரைவிங் பழகிற ஸ்டேஜில் இருக்கீங்க அப்படின்னா, இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு காரில் நீங்கள் வந்து பழகிறீங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ அந்த காரை நீங்கள் வந்து அன்லாக் பண்ணி டோர் திறந்து உள்ளே ஏறி உட்காடுறீங்க. ஸோ இப்போ அந்த வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்கள் நீங்கள் செய்யணுன்றத ஃபஸ்ட் இதில் சொல்லிடுறேன். ஸோ இப்போ நீங்கள் வண்டி அன்லாக் பண்ணி காரில் நீங்கள் ஏறி உட்காரதுக்கு முன்னாடி பழகிறவங்க, இந்த விஷயங்கள் வந்து பழகிறவங்களுக்கு சொல்கிறேன், வண்டி எடுக்கிறதுக்கு முன்னாடி ஸ்டேரிங் வீல், அதாவது உங்கள் வண்டியோட வீல் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கான்றத வண்டியை எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் வண்டிக்குள்ளே ஏறுறதுக்கு முன்னாடியே ஒரு கிளான்ஸ் வந்து பார்த்துக்கோங்க. உதாரணத்துக்கு நீங்கள் பழகிட்டு இருக்கிற ஸ்டேஜில் இருக்கிறதுனால ரைட்டில் திருப்பி இருந்தால், நீங்கள் எடுத்த உடனே எடுத்தால் ஒரு சின்ன விபத்தோ ஏதோ ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ரைட்லேயோ லெஃப்ட்லேயோ ஸ்டேரிங் வீல் இருந்து நீங்கள் கவனிக்காமல் எடுத்தீங்க அப்படின்னா, அதனால் ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நீங்கள் வண்டியை அன்லாக் பண்ணி ஏறுறதுக்கு முன்னாடி அந்த ஸ்டேரிங்கோட அந்த வீல், வண்டியோட வீல் டைரக்ஷன் எந்த திசையில் இருக்குன்றதை பார்த்துக்கோங்க. அதை மெயினாக ஃபஸ்ட் டைம் நீங்கள் இப்போ பழகிட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் இதை நோட் பண்ணிக்கிறது நல்லது. ஸோ அப்படி நீங்கள் நோட் பண்ணதுக்கு அப்புறமா வண்டி உள்ளே ஏறி உட்கார்ந்த உடனே நீங்கள் வண்டியை வந்து டோரை வந்து க்ளோஸ் பண்ணுவீங்க. ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் சாவியை இக்னிஷன் மோடில் வைங்க. ஸோ இது வந்து எல்லாருக்குமே நான் சொல்கிறது தான், எடுத்தோடனே ஸ்டார்ட் பண்ணணுன்றதெல்லாம் கிடையாது. சாவியை இக்னிஷன் மோடு, இக்னிஷன் மோடுன்னா சிங்கிள் கிளிக்கில் உங்களுக்கு வந்து ஸ்டேரிங் வீல் எல்லாமே அன்லாக் ஆகும். செகண்ட் பொசிஷனில் நீங்கள் கீ வச்சிங்க அப்படின்னா வண்டி உள்ளே இருக்கிற எல்லா எலக்ட்ரானிக்ஸும் வந்து ஒர்க் ஆகும். ஸோ அந்த பொசிஷனில் வைக்க சொல்கிறேன். அதை வச்சுட்டு ரெண்டு சைடு ஜன்னலும், டிரைவர் சைடு அண்ட் கோ பேசஞ்சர் சைடு ஜன்னல் வந்து ஃபஸ்ட்டு இறக்கிக்கோங்க. ஸோ இது எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கோ பேசஞ்சர் சைடில் இருக்கிற ரியர்வியூ மிரர், உங்கள் சைடில் இருக்கிற ரியர்வியூ மிரர், அதுக்கப்புறம் உள்ளே இருக்கிற பின்னாடி வர்ற வண்டிங்களை பார்க்கக்கூடிய இன்டர்னல் ரியர்வியூ மிரர், இந்த மூணுத்துக்கும் உண்டான அட்ஜஸ்ட்மெண்ட் அண்ட் செட்டிங் கரெக்டாக இருக்கான்றதை செக் பண்ணுறதுக்காக தான் இதை சொல்கிறேன். ஸோ இது எதுக்கு நான் விண்டோ இறக்கிட்டு பண்ண சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ நிறையா பேர் வந்து கூலிங் கவரோ இல்லை கூலிங் ஸ்டிக்கரோ வந்து ஓரளவுக்கு ஒரு தெரியற ரேஞ்சில் ஒட்டியிருக்கலாம், இல்லை கொஞ்சம் டார்க்கான இதில் கூட ஒட்டியிருக்கலாம். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இன்ட்ரன்ஸ் எதுவும் கிரியேட் பண்ணக்கூடாதுன்றக்காக தான் சொல்கிறேன். ஸோ அதுபோக உங்களுக்கு அந்த வண்டியோட பொசிஷன், அதாவது அந்த வண்டிக்கு உங்களுக்கு நீங்கள் ஓட்டுறதுக்கு தேவையான கரெக்டான பொசிஷனில் அந்த மிரர் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கா அப்படின்றத செக் பண்ணுறதுக்காக தான் சொல்கிறேன். இதுதான் முக்கியமான பாயிண்ட்டு, வண்டியில் ஏறின உடனே செய்ய வேண்டிய முதல் பாயிண்ட்டு இதுதான். ஸோ இதை நீங்கள் செக் பண்ணிட்டீங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ இக்னிஷன் மோட்டில் இருக்கும். ஸோ இதுக்கப்புறமா செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நிறையா பேர் ஹேண்ட் பிரேக்கை எடுத்துகிட்டு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இந்த தப்பு பழகிறவங்களும் செய்கிறாங்க, நல்லா வண்டி ஓட்ட தெரிஞ்ச ஒரு சிலரும் செய்கிறாங்க, பல வருஷங்களாக ஓட்டிகிட்டு இருக்கவங்களும் செய்கிறாங்க. தயவு செஞ்சு ஹேண்ட் பிரேக்கில் போட்ட வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஹேண்ட் பிரேக் ரிலீஸ் பண்ணவே பண்ணாதீங்க. எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமதரையில் நிற்கும் போது உங்களுக்கு அது பெரிய பிரச்சனையாக தெரியாது, சில நேரங்களில் ஸ்லோப்பில் இருந்தாலோ இல்லை ஸ்டீப்பில் இருந்தாலோ கம்பல்சரி நீங்கள் வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் எடுத்த உடனே உள்ளே போயிட்டு ஹேண்ட் பிரேக்கை இறக்கி விட்டுட்டு சாவியை போட்டிங்க அப்படின்னா, இப்போ உள்ள கார்ஸ் எல்லாமே உங்களுக்கு எலக்ட்ரானிக்லி ஃபங்க்ஷனிங் பிரேக்கிங் சிஸ்டம் தான் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு என்ன தான் நீங்கள் அடிச்சிங்கனாலும் அந்த டைமில் நிற்கிற மாதிரி இருந்தாலும் சப்போஸ் ஃபெயில் ஆகிடுச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு விபத்தில் சிக்கிற மாதிரி நேரிடும். ஸோ அதனால் நீங்கள் வண்டியை ஸ்டார்ட் பண்ணி இன்ஜின் ரன் ஆகும்போது கிளச்சில் நீங்கள் கால் வச்சு இல்லை கீரில் என்கேஜ் ஆகியிருந்தா, இல்லை வண்டியை ஸ்டார்ட் பண்ணி கிளச்சில் இருந்து கீர் அதாவது சமதரையில் இருக்குது நீங்கள் நியூட்ரல் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை அப்படின்னு வந்தால் மட்டும். இதில் என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா, இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணி ஒன்று கீர் என்கேஜ் பண்ணிவிட்டு ஹேண்ட் பிரேக் எடுங்க, தப்பு கிடையாது. அப்படி இல்லை சமதரையில் இருக்குது ஏர் கண்டிஷனிங் ஆன் பண்ணணும், இல்லை நம்ம எல்லாம் வந்து செட் பண்ணணும், கண்ணாடிலாம் செட் பண்ணி நான் வண்டி எடுக்கிறேன் அப்படின்னு இருந்தாலுமே ஹேண்ட் பிரேக்கை ரிலீஸ் பண்ணிவிட்டு வண்டியை வந்து ஸ்டார்ட் பண்ணாதீங்க, வண்டியை கிளச்சை மிதித்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். இது வந்து அடுத்த முக்கியமான பாயிண்ட்.
எதுக்கு கிளட்சை மிதிச்சு ஸ்டார்ட் பண்ண சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க தெரியாம இப்ப பழகுறவங்களுக்கு இது வந்து கொஞ்சம் ஹிண்ட்ரன்ஸ் இருக்கும். ஸோ நீங்க கியர்ல வண்டியை வந்து லாக் பண்ணி நிறுத்தி இருக்கலாம். நீங்க வந்து கிளட்சு போட்டு இப்ப நிறைய கார்ஸ் வந்து கிளட்சை மிதிச்சாதான் வண்டி வந்து ஸ்டார்ட் ஆகும். இதே மாதிரி புஷ் பட்டன் ஸ்டார்ட் இருக்க வண்டியிலையும் நீங்க கிளட்சை மிதிச்சா மட்டும்தான் வண்டி வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும். அப்படி இல்லைன்ற பட்சத்துல கிளட்சை மிதிக்காம ஒரு சில வண்டி ஸ்டார்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி பண்ணாதீங்க. நீங்க கிளட்சை மிதிச்சு ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா எப்போதுமே வண்டி கியர்ல இருந்தாலுமே உங்களுக்கு வந்து வண்டி மூவ் ஆகாது. ஸோ கிளட்சை மிதிச்சு ஸ்டார்ட் பண்ணி ஃபஸ்ட்டு வண்டியை நியூட்ரல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஹேண்ட் பிரேக் எடுங்க. இதுதான் வந்து தலையான முறை, இதாவது முக்கியமான விஷயம். இதை வந்து பின்பற்றினீங்க அப்படின்னாலே உங்களுக்கு டிரைவிங் வந்து உங்களுக்கு ஒரு பயமோ பதட்டமோ இருக்காது. நீங்கள் இனிஷியலாக வண்டியை மூவ் பண்ணுறதுக்கு உண்டான முதல் கட்டமான செய்ய வேண்டிய விஷயம் இது. அதனால் வண்டியை ஸ்டார்ட் பண்ணுங்கள். நான் இப்போ சொன்ன மாதிரி இந்த ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு முன்னாடி இப்போ இந்த ஹேண்ட் பிரேக் விஷயங்கள் வந்து மிக முக்கியமானது. நான் அதை சொன்ன மாதிரி நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும். ஸோ இந்த கண்ணாடி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ண மாதிரி, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இடது பக்கம் எக்ஸ்டர்னல் ரியர்வியூ மிரர், ரெண்டு இடது பக்கம் வலது பக்கம் ரியர்வியூ மிரர், அப்புறம் உள்ளே இருக்கிற ரியர்வியூ மிரர், இந்த சென்ட்ரலில் இருக்கிற ரியர்வியூ மிரர், இது எல்லாமே பர்ஃபெக்டாக உங்கள் பொசிஷனில் வச்சதுக்கு அப்புறமா டிரைவர் சீட்டு உங்கள் ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி இருக்கான்றதை கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க. உங்களோட டிரைவிங் பொசிஷனுக்கு தகுந்த மாதிரி இருக்கான்றதையும் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த டிரைவிங் பொசிஷனுக்கு தகுந்த மாதிரி இருக்கா அப்படின்றது நம்ம எப்படி சொல்கிறோம், எப்படி நம்ம செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வண்டி உங்களுக்கு வந்து நீங்கள் பழகிற போது நிறையா பேர் வந்து ஸ்டேரிங்க்கு ரொம்ப கிட்ட வச்சு செட் பண்ணுவாங்க. ஸோ அந்த சீட்டிங் பொசிஷன் எப்படி அக்யூரேட்டாக செட் பண்ணணுன்றது நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். இப்போதைக்கு நான் உங்களுக்கு கிளான் சொல்கிறேன். வண்டியில் நீங்கள் வந்து உங்கள் ஆம் இந்த ரெண்டு கை, இந்த ரெண்டு கையோட டிஸ்டன்ஸ் வந்து நீங்கள் உட்காந்துருக்கிற பொசிஷனில் நீங்கள் சீட்டில் எப்படி செட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உட்காந்துருக்கிற சீட்டிங் பொசிஷன்லேருந்து உங்கள் கை வந்து எல்போ, அதாவது இந்த எல் ஷேப்பில் வந்து இப்படி ஸ்டேரிங்கை பிடிக்கணும். இப்போ இந்த ஸ்டேரிங்கை பிடிக்கிற ஸ்டேஜ் வந்து உங்களுக்கு அந்த பொசிஷன் எப்படி நீங்கள் செட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேரிங் வீல் வருது இல்லையா, ஸ்டேரிங் வீலுக்கு மேலே உங்கள் கைகளை இந்த மணிக்கட்டு, இந்த மணிக்கட்டு வந்து ஸ்டேரிங்கோட வளைவில் நீங்கள் அந்த மணிக்கட்டு கரெக்டாக ரெஸ்ட் ஆகணும். இதுதான் சீட்டிங் பொசிஷன் செட் பண்ணுற முறை. ஸோ இதை வந்து நீங்கள் அந்த மணிக்கட்டு கரெக்டாக உங்களுக்கு அந்த ஸ்டேரிங்கில் உங்களுக்கு இந்த எண்டு ரெண்டும் ரெஸ்ட் ஆகிற மாதிரி, அதாவது நீட்டிக்கிட்டும் இருக்கக்கூடாது, இப்படி குறுகலாக ரொம்ப இடம் இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. நீங்கள் கையை நீட்டினீங்க அப்படின்னா உங்கள் மணிக்கட்டு வந்து கரெக்டாக அந்த ஸ்டேரிங் வீலோட பிடிமானம் இருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வந்து செட் ஆகணும். அந்த பொசிஷனில் வச்சு அந்த டிஸ்டன்ஸை கரெக்டாக வச்சு நீங்கள் அந்த மாதிரி வச்சிங்க அப்படின்னா அதுதான் உங்களோட கரெக்டான சீட்டிங் பொசிஷன். ஸோ இதே மாதிரி அந்த ஸ்லாண்டிங்காக சாய்மானம் உங்களுக்கு சீட்டுக்கு நீங்கள் வந்து ரிக்ளைன் ஆகிற விதம் வந்து எப்படி வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஃப்ரண்ட்டில் வச்சிங்கன்னா நீங்கள் ரொம்ப செங்குத்தாக இப்படி உட்கார்ந்துருக்க மாதிரி இருக்கும். உங்களுக்கு வந்து அந்த ஓட்டுற ஃபீல் வந்து உங்களுக்கு ஒரு பதட்டமாகவே உங்களை வச்சுருக்கோம். ஸோ இதை மாதிரி ரொம்ப இறுக்கமாக இருக்க மாதிரி, செங்குத்தாக இருக்கிற மாதிரி ரிக்ளைனிங்கை வைக்காதீங்க. செங்குத்தாக இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப பிடித்தமாக இருக்கும். ஃபஸ்ட் டைம் ஃபஸ்ட் டைம் பழகிறவங்களுக்கு ரொம்ப செங்குத்தாக இருந்தால் நல்ல முன்னாடி தெரிஞ்ச மாதிரி இருக்கும். ஆனால் அப்படி பழகாதீங்க. அது வந்து உங்களுக்கு பதட்டமும், உங்களுக்கு அந்த பெடல்ஸ் வந்து நீங்கள் இப்படி செங்குத்தாக ரிக்ளைனிங் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஃபீலும் வந்து உங்களுக்கு திருப்புறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கு ரொம்ப ஒரு கிளாஸ்ட்ரோஃபோபிக்காக இருக்கும். உங்களுக்கு திருப்பவும் முடியாது, உங்களுக்கு ஒரு ஃப்ரீனஸ் வந்து இருக்காது. ஸோ இதை மாதிரி அந்த ரிக்ளைனிங் ஆங்கிள் வந்து எவ்வளோ வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மணிக்கட்டை நீங்கள் கரெக்டாக அந்த ஸ்டேரிங் வீலில் வச்சு நீங்கள் ஹேண்டை வந்து நீங்கள் அந்த பொசிஷனில் வச்சிங்க அப்படின்னாலே உங்களுக்கு ரிக்ளைனிங் வந்து அந்த 90 degreeலேருந்து ரெண்டு பொசிஷன் பின்னாடி வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த பொசிஷனில் வச்சதுக்கப்புறமா சீட் ஹைட்டு உங்களுக்கு வந்து ஒரு சில வண்டியில் வந்து சீட் ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணவே முடியாது, இல்லை டாப் மாடலாக இருக்குது, இல்லை சீட் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு பெடலுக்கு தகுந்த மாதிரி, அதாவது ஸ்லிப் ஆகாமல் பெடல் ரீச் பண்ணுறதுக்கு கரெக்டான பொசிஷனில் இருக்கான்றது மாதிரி செட் பண்ணிவிட்டு சீட்டை அட்ஜஸ்ட் பண்ணிங்கனாலே போதும். ஸோ இப்போ இந்த சீட் அட்ஜஸ்ட்மெண்ட் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நம்ம ஸ்டார்ட் பண்ணுற விதம் எப்படி பண்ணணுன்றதையும் சொல்லியிருந்தேன். கிளட்சை மிதித்து தான் வண்டியை ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்டார்ட் பண்ணி நியூட்ரல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஹேண்ட் பிரேக் எடுத்துகிட்டு, இல்லை மூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி கூட நீங்கள் ஹேண்ட் பிரேக் எடுக்க வேண்டாம். எந்த திசையில் ரிவர்ஸ் எடுக்கிறீங்களா இல்லை ஃப்ரெஷ் கீர் போடுறீங்களோ அந்த திசையில் நீங்கள் கீரை ஸ்லாட் பண்ணிவிட்டு கூட பிரேக் எடுக்கலாம். இல்லை நீங்கள் ஆட்டோமேட்டிக் கார் ஓட்டுறீங்க அப்படின்னாலும் இதே ப்ராசஸ் தான். நீங்கள் எல்லாம் கண்ணாடி எல்லாம் செக் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு சீட்டிங்கோட பொசிஷனை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணதுக்கப்புறமா ஹேண்ட் பிரேக் எடுக்கிறதுக்கு முன்னாடி பிரேக்கை ப்ரெஸ் பண்ணி வண்டியோட புஷ் பட்டனாக இருக்கட்டும் இல்லை கீயாக இருக்கட்டும் வண்டியை வந்து ஸ்டார்ட் பண்ணுவீங்க. அதுக்கப்புறமா கீரை வந்து உங்களுக்கு நியூட்ரலில் ஸ்லாட் பண்ணிக்கோங்க. நியூட்ரலில் ஸ்லாட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஹேண்ட் பிரேக் எடுங்க. அதுக்கப்புறமா டிரைவ் மோடில் போட்டுக்கலாம். இல்லை டிரைவ் மோடில் போட்டுட்டு ஹேண்ட் பிரேக் எடுத்துகிட்டு பிரேக்லேருந்து கால் எடுத்திங்கன்னா கூட போவோம், அந்த க்ரீப்பிங் ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் ஆக்சிலேட்டர் கொடுத்து மூவ் பண்ணலாம். ஸோ இது வந்து பேசிக்காக நீங்கள் செய்ய வேண்டிய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ். இது பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு விபத்துன்றது இனிஷியல் ஸ்டேஜ் ஆஃப் ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு ப்ராப்ளம் எதுவுமே வராது. அதே மாதிரி நீங்கள் மூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி, வண்டியை மூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சொன்ன இந்த விஷயங்கள்லாம் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு அந்த வியூ வந்து தெள்ள தெளிவாக இருக்கும். இந்த பிளைண்ட் ஸ்பாட் அப்படின்னு சொல்லுவாங்க,
அது வந்து மினிமலிஸ்டிக்காக இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே. ஸோ அதே மாதிரி நீங்கள் இதுக்கு அடுத்த ஸ்டெப்பு, இந்த முக்கியமான ப்ரிகாஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கியர் ஸ்லாட் பண்ணி கிளச்சை ரிலீஸ் பண்ணி வண்டி ஓட்டுற ஸ்டேஜுக்கு நீங்கள் போவீங்க. மேனுவலாக இருந்தால் இல்லை ஆட்டோமேட்டிக்காக இருந்தால் பிரேக் எடுத்தீங்கனாலே க்ரீப் ஃபங்க்ஷன் வந்து ஆகும். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டாக நிறைய இந்த ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லிடுறேன். ஈஸியாக சேஃபாக எப்படி ஒரு வண்டி வந்து நம்ம இனிஷியலாக நம்ம வந்து மூவ் பண்ணுறது, பெட்ரோல் வண்டியாக இருக்கட்டும் டீசல் வண்டியாக இருக்கட்டும். ஸோ ஃபஸ்ட் டைம் பழகிறவங்க யாராக இருந்தாலும் இப்போ வண்டி கற்றுக்கணும் அப்படின்னு வரும்போது ஒரு பதட்டம் வந்து இருக்கும். ஸோ அந்த பதட்டத்தை வந்து மீறி நம்ம வண்டியை வந்து சேஃபாக எடுக்கிறதுக்கு உண்டான விஷயம் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வண்டி வந்து நீங்கள் மூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி கிளச்சிலேருந்து, அதாவது கிளச்சை மிதித்து கியரை ஸ்லாட் பண்ணதுக்கு அப்புறமா கிளச்சில் இருந்து பொறுமையாக காலெடுங்க. பெட்ரோல் வண்டியாக இருக்கட்டும் டீசல் வண்டியாக இருக்கட்டும், அது வண்டியை வந்து ஸ்டேரிங் உங்களுக்கு வந்து ஒரு கண்ட்ரோல் வர்ற வரைக்கும், வண்டி இனிஷியலாக ஆஃப் ஆகாமல் மூவ் பண்ணுற ஸ்டேஜ் வரைக்குமே கிளச்சை வந்து பொறுமையாக எடுங்க. கிராஜுவலாக ரொம்ப ஸ்லோவாக கூட எடுங்க, தப்பு கிடையாது. நல்ல ஒரு பழக்கம் வர்ற வரைக்கும், நீங்கள் வந்து மெயின் ரோடு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து உள்ள ஒரு கம்யூனிட்டியில் ஓட்டுறதா இருக்கட்டும், இல்லை ஒரு காலி கிரவுண்டில் ஓட்டி பழகிறீங்களா இருக்கட்டும், கிளச்சை வந்து எந்த வண்டியாக இருந்தாலும், பெட்ரோலாக இருந்தாலும் சரி டீசலாக இருந்தாலும் சரி, பொறுமையாக எடுத்தீங்க அப்படின்னாலே வண்டி வந்து க்ரீப் ஃபங்க்ஷனுக்கு போகும். க்ரீப் ஃபங்க்ஷன்றது ஒன்றுமே இல்லை, லைட்டாக அப்படியே உதறி வண்டி வந்து அந்த ஒரு 10 கிலோமீட்டர் வேகத்தில் போய்கிட்டே இருக்கும். ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி வண்டி ஆஃப் ஆகாமல் ஒரு ஸ்டேஜில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்கள். வேகமாக எடுத்திங்கன்னா கண்டிப்பாக வண்டி ஆஃப் ஆகி நின்றோம். ஸோ அதை மாதிரி அந்த ஸ்டேஜுக்கு போகாமல் ரொம்ப ஃபஸ்ட்டு பொறுமையாக எடுத்து பழகுங்க. அதுக்கடுத்து கொஞ்சம் அப்படியே அந்த ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே வாங்க. ஒரு செட் ஆஃப் டைம் அதை ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இதை வந்து ஒரு 100 வாட்டி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த வண்டியோட பைட்டிங் பாயிண்ட்டு எந்த இடத்துல கிளச்சை எடுக்கும்போது வண்டி மூவ் ஆகுதுன்றது நீங்களே வந்து ஃபீல் பண்ணி உணர்வீங்க. நீங்கள் வண்டியை ஓட்ட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, செகண்ட் கியர் தேர்ட் கியர்னு போகிறதுக்கு முன்னாடி முக்கியமான விஷயம் இதுதான். ஸோ இதை வந்து நீங்கள் பழகிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வண்டி எங்கேயுமே மேஜராக வந்து ஆஃப் ஆகி நிற்காது. இதுதான் முக்கியமான பாயிண்ட்டு, சேஃப்டி பாயிண்ட்டும் கூட. வண்டி ஆஃப் ஆகிடுச்சு அப்படின்னா தான் உங்களுக்கு டென்ஷன் ஆகுறது, எல்லா விதமான ப்ராப்ளமும் வரும். ஸோ இதை வந்து குறைக்கிறதுக்காக தான் இந்த கிளச்சு அந்த பைட்டிங் பாயிண்ட்டோட விஷயத்தை நான் சொல்கிறேன். ஸோ இதுக்கு அடுத்த வீடியோஸ் எல்லாமே நம்ம காரில் வச்சு தான் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஸோ இன்னும் உங்களுக்கு தெளிவாக புரியும். இதில் நம்ம சொல்லியிருக்கிற பாயிண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, டிரைவிங்க்கு முக்கியமாக தேவையான அத்தியாவசியமான ஃபண்டமெண்டல் பேசிக் ரூல்ஸு அண்டு பேசிக்கான சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக கார் பழகிறவங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். நம்ம சேனலில் நிறைய யூஸ்ட் கார் ரிவ்யூஸும் இருக்குது, நிறையா யூஸ்ஃபுல் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸு, கார்ஸை பற்றின அப் டு டேட் இன்ஃபர்மேஷன்ஸ் நிறையா கொடுத்துருக்கேன். நம்ம சேனலுக்கு என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.